நினைத்தாலை இணைக்கும் ஆகஸ்ட் பதிமூன்று ரெண்டாயிரத்தி இருபத்தி ரெண்டு ஸோ ரூமுக்கு இருக்கிற பொம்மி சித்தார்த்தம் இருக்கணும் அப்போ பொம்மி தப்பிச்சு போகிறதுக்காண்டி பொம்மி வழியில் பக்கம் போகிறாங்க அந்த சமயம் சித்தார்த்தம் பலிக்கிறார் ஆனால் லைட் போடையில் சித்தார்த்தம் பலிக்கிறார் கதாப்பாக்கம் சரியா அப்போ ரெண்டு வாரம் போகிற சமயம் ரெண்டு பேரும் பக்கத்தில் இருக்க துறைக்க இவரும் பின்னுக்கு போயிருக்கிறார் அந்த சமயம் கதவு துறைக்க கேக்க அப்போ கதவத்துறைக்கு கொஞ்சம் பின்னுக்கா தள்ளி நிற்க வந்தாங்க அப்போ பின்னுக்காய் தள்ளி நிற்க சித்தாவோட இடிவாட்டு ரெண்டு பேரும் கண்டுபிடிச்சிருக்கேன் அந்த சமயம் சித்தா இது பொக்கெட்டில் இருந்து போன் லைட் அடித்து பார்ப்பேன் என்ன பொம்மி ரெண்டு பேரும் கொண்டு வந்து அந்த சமயம் பொம்மி நீங்கள் நீங்கள் கலப்பக்கம் வந்து நீங்கள் கல அப்போ கதைப்பக்கம் வந்து நீங்கள் அப்போ நான் கதவை சாதம் தான் பண்ணேன் ரெண்டு சித்தாது சொல்கிறேன் அப்போ சித்தார்த்துங்கிறேன் நீங்கள் எங்கள பக்கம் வந்துட்டு அப்போ பொம்மி சொல்கிறேன் நானும் சேர்த்து தான் வந்துடுறேன் சரி கண்ணும் போய் பாடு ரெண்டு சித்தாது சொல்கிறேன் சரி இப்போ கூட்டிகிட்டு வந்த பாடு அப்படின்னு சொல்லிட்டு போகிறார் சித்தாது போய் அப்படியே கம்ப்யூட்டருக்கு முன்னால லேப்டாப்புக்கு முன்னால் அப்படின்னு வேலை பார்த்து கொண்டு இருக்கிறேன் ஸோ படுக்கிற மாதிரி நல்லா நடிக்கிறா நடிச்சு போட்டு கொஞ்சம் செல்ல டக்கண்டு அந்த வச்சிட்டு இருக்கும் வெள்ளை கலர் வச்சுட்டு அதையும் போட்டு கொண்டு டக்கண்டு கதவை திறந்து கொண்டு வழியில் போகிறான் போகிற சமயம் வழியில் தமன்னா நின்று போன் காட்சி கொண்டுருக்கிறான் ஆமாம் சித்தியோட அப்போக்கே வா வெள்ள துணியாவில் ஃபுல்லாக சுத்தி கொண்டு வர்றதை கண்டுட்டு அம்மையை பெய்யாண்டு தமிழ்னா கீழே வாங்கி விழுந்துடுவாள் அந்த சமயம் தமிழ்நாடு சித்தியும் பாரா நடந்து அப்போ அவங்க கண்டுட்டு பொம்மி இப்போ வெஜிட பொதுன்னு வர்றது அவான்டா கண்டு பேர் வாங்கி விழுந்துட்டேன் ஸோ பொம்மி நினைக்கிறேன் என்ன அவளை நாங்கள் பயங்கரமாக இருக்கிறோம் ரெண்டு பேரும் விழுந்துட்டேன் வேண்டாம் சரி அப்படி சொல்லிக்கொண்டு அப்படியே போகிறான் போகிற சமயம் அங்கே போக அங்கே அங்கே எல்லோரும் தர்சினியாக்கள் எல்லாம் விளையாடி கொண்டிருக்கிறேன் சரியா

பொ பொ பொம்மிம்பா அங்க விளையாட்டில் கலந்து கவர்மெண்ட்டு தரிசனி கூப்பிட்றா கூப்பிட்டு அப்படியே எல்லாரும் போடி ஆரம்பித்தாச்சு போடி ஆரம்பிக்க சமயம் ஃபர்ஸ்ட்டாக ரம்யாவுக்கு பாட்டு பாடி சொல்லி வருது ஸோ ரம்யா பாட்டு பாடுறாரு ஒரு இப்போ நாங்கள பொம்மிக்கு வருது பொம்மிக்கு என்ன வந்ததுண்ட கண்ணை கண்ணாம்பூச்சி கண்ணை கட்டிக்க விட்டு எல்லோரையும் தேடணும் ஸோ அந்த சமயம் கண்ணாம்பூச்சி கட்டுறதுக்காண்டி பொம்மிய கண்ணில் ஒரு கருது துணியாக கட்டி போட்டு எல்லோரும் ஒழிக்கணும் அந்த சமயம் அவள் தேடிக்கொண்டிருக்கிறாள் அப்பக்க சித்தார்த்து அங்கே ரூமுக்கு இருந்துட்டு சரி எல்லாம் வேலை முடிஞ்சுட்டு தண்ணி உடாய்க்கிற மாதிரி இருக்குது தண்ணியை குடிப்போம் மாரிட்டு லைட்டை போட்டு தண்ணியை குடிக்கிறதா குடித்து போட்டு பெட்டை பார்க்குற பொம்மையாக காணையில் அப்போ சித்தார்த்தை யோசிக்கிறார் எனக்கு அங்கே தெரியும் மட்டு வெளியில் நடந்து வர கடவுண்டு நடந்து வரக்க ரெண்டு பேரும் வாங்கி வந்திருக்கிறோம் தமிழ்னாவும் தமிழ்நாடு சித்தியும் ஸோ அப்போ தமிழ்னா நடந்து வரைக்க தகண்டு தமிழ்நாட்டை கையில் உலக்கி விட்டுருவார் சரி அமைத்தான் உழைக்கினார் அப்போ அவ தகண்ட ஒழுமையாக ஒழிம்பிடுவா தமிழை ஒழிப்பிட்டு சொல்லுவா என் அப்போ சித்தார்த்து போ சித்தார்த்துக்கு வைக்கிறேன் என்ன இங்கே தமிழ்னா பட ஏன் இப்படி இங்கே படுத்துருக்குறான்ட்டு அப்போ தமின்னா சொல்கிறா நான் இதை நின்றான்னு அப்போ ஒரு வெள்ளை உருவாக போச்சு அதான் நாங்கள் மயங்கி விழுந்துட்டமான் சரி உங்களோட சித்தியை ஒழிப்பு சரி சண்டை சித்தியை ஒழிப்பிட்டு சரி பத்துக்கோன்ட்டு போகிறேன் போ அங்கே போக உபா கண்ணாம்பூச்சி பூச்சி கட்டிக்கொண்டுருக்குறேன் ஸோ சித்தார்த்த அங்கே போகிறார் என்டர் ஆகிறார் அப்போ தரிசனியாக்கள்லாம் எஸ்கேப் ஆகிட்டேனா சரியா அப்போ உபா தனியைத்தான் கண்ணை கட்டிக்கொண்டு அப்படியே இங்கே ஒரு ஆளையும் காணையில் காணையில் காணலேருந்தோம் அப்போ சித்தார்த்தால நிற்கிறார் ஒரு மாதிரி அப்படியே தேடி தேடி சித்தார்த்தா போய் பிடிச்சிடுவா பிடிச்சிட்டு நான் பிடிச்சிட்டேன்னு அடித்துட்டு டக்குண்டு கண்ணை கட்டுற அவுப்பா அந்த சமயம் சித்தார்த்து உடனே சட இரண்டு தருவா பயந்துட்டு சொல்லார் இன்ன இங்கே வரவேணான்னு சொன்னான் பா தங்களுடைய பூவம் அப்படின்னு சொல்லி போட்டு தங்கடைய கையை பிடிச்சிக்கொண்டு அந்த வெஜிடையும் எடுத்துன்னு டக்கண்டு இழுத்துக்கொண்டு போகிறேன் ரூமுக்கு சரி அடுத்த நாள் காலமே போட்டி நடக்க போகுது ஸோ போட்டியில் எல்லோரும் நிற்கணும் அலோன்ஸ் பண்ணும் அப்போ பொம்மி போட்டி நிற்கிற இடத்துக்கு நிற்காமல் வழியில் நின்றுட்டு யாரையும் பார்த்துக்கொண்டுருக்குறாரு அப்போ சித்தார்த்து இருக்கிறார் யாரை பார்த்துக்கொண்டுருக்குறேன்ட்டு அப்போ பொம்மை சொல்கிறாங்க எங்களோடய அம்மா வரணும் வாரன்னு சொன்னவாங்க ரெண்டு அப்போ சித்தார்த்து சொல்கிறாரு அம்மா வா போட்டி தோறத்துக்குள்ள வந்துடுவான் நீ போய் உள்ளுக்க வேறு வேலைகளை பார்க்கணும் சரியா தயார்படுத்தணும் நீ போய் பேர் அப்படின்னு சொல்லி போட்டு உள்ளுக்கு அனுப்பி போட்டு ரெண்டு ருசிக்க அந்த சமயம் அங்கே செய்துவார் செய்து வரைக ரெண்டு பேரும் ஏதோ போட்டி யாரோ தாட திற மாதிரி கிடக்கு செய்து இந்த மாதிரி நீ தான் பார்க்கணுமென்னு சொல்லிவிட்டு போகிறேன் சரி போக சமயம் சின்ன அது ஃபோன் பண்ணி கேட்குறாரு யாருக்கு அதாவது அதாவது பொம்மின்ற அம்மாவுக்கு ஃபோன் பண்ணி என்ன மாதிரி வாரீங்களோ வந்துட்டு கேட்குறார் அப்போ பொம்மின்னு அம்மா சொல்கிறோம் நான் பஸ்ஸில் பார்த்துக்கோன்னு நிற்கிறேன் இப்போ ஆட்டோ எங்கானில்ல பார நாட்டை வந்தோன்னே அப்போ சித்தார்த்து நீ ஒரு அடி சொல்லுங்க நான் வந்துடுறேன் இந்த கார்ல சரி இந்த அந்த காய்ச்சி கொண்டு இருக்கிற சமயம் ரவுடி பசங்க காரில் வந்து இடிக்கிற மாதிரி வர்றான் டக்கண்டு அந்த பொம்மின் தம்மா டக்கண்டு பின்னால் டக்கண்டு வந்து விதைக்க பின்னால் விழுகிற மாதிரி வந்து போன கீழே விழுந்து அவங்களும் விழுந்துட்டாங்க அந்த சமயம் சித்தார்த்துக்கு ஆன்ட்டி கத்தி கத்திக்கொண்டுருக்க அப்புறம் ஏதோ நடந்துட்டு தான் ஆன்டி அனு சொல்லி போட்டு டாக்டர் சேர்த்துட கூப்பிட்ற செய்த கூப்பிட்டு சொல்கிறார் ஏதோ ஏதோ வித்தியாசமாக நடக்கும் போகுது யாரோ இந்த பொம்மையை குழப்புறதுக்காண்டி ஏதாவது செய்கிறாங்க ஏதாவது செய்ய சொல்லி போட்டு சித்த செய்து சொல்லி போட்டு டகன்ட்டு நான் வலிக்கிறேன்னு சொல்லி போட்டு டகன் வலிக்கிறேன் வலிக்கிட்டு வினவாரர் வினவாரக்கு சொல்கிற நான் இதான் பிசியம் நடந்தது இதான் நீ பொம்மிக்கோ பொம்மி இந்த தாதாவுக்கோ சொல்லாத சொல்லி போட்டு டகன் வலிக்கிறார் இதோட அந்த எபிசோட் முடியுது மாதிரி ஒரு எபிசோட்டில் சந்திக்கிறேன் நன்றி வணக்கம்